பூவாளி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். தினம் தினம் நாம் பல செடிகளை வண்ண செடிகளையும் மாடி தோட்டங்களில் பார்க்குறோம். பாரம்பரியம் மிக்க மருத்துவம் சார்ந்த மூலிகை செடிகள் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு வருது. சித்தர்கள் அந்த காலம் 4 கோட்பாடுகள் வச்சுருந்தாங்க. வாதம், வைத்தியம், யோகம், ஞானம் சொல்லிட்டு 4 கோட்பாடுகள் வச்சுருந்தாங்க. இந்த 4 கோட்பாடுகள் தான் மனிதனுக்கு முக்கியமான செயல்பாடக்கூடிய ஒரு ஒன்று. அப்படி பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக எடுத்துக்கிட்டது வந்து வைத்தியத்தை மட்டும்தான். அப்படின் போது பல மூலிகைகள் வந்து அவங்க வந்து இனம் கண்டு மக்களுக்கு வந்து இது வந்து மருத்துவமாக அமையணும், பல நோய்களை போகணும்னு சொல்லிட்டு அரும்பாடுபட்டு இதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்றைய தலைமுறைகள் வந்து இதெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த பாரம்பரிய மருத்துவம்ன்றதே பாடாக போயிடுச்சு. அதை இப்போ இந்த பூவாளி நிகழ்ச்சியில் வந்து தினம் தினம் ஒரு மூலிகை பற்றி போட்டு வராங்க. அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து குப்பாமேனி. அதனுடைய மாற்றுப்பெயர் வந்து ரசம் திரட்டி பூனை வணங்கி அதுக்கு பேர். அந்த மூலிகையினுடைய வளர்மையை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய வளர்மை தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்போது அதுக்கு வந்து ஒரு குறுஞ்செடி தான், ஒரு செடி தான், ஒத்த இதில் தான் வரும். அதுக்கு நீண்ட காம்பல், அடியில் பார்த்திங்கன்னா நீண்ட காம்பல் இருக்கும், வட்டமான வந்து இலைகள் இருக்கும், அதில் ரம்பம் போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்கும். அது ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே போய் மேலே வந்து சிறிய காம்புடைய இலைகள் இருக்கும். அந்த இலைகளுக்கு நடுவில் வந்து மகரந்தத்தை சேர்ந்த பூக்கள் வந்து சின்ன சின்ன வட்ட வடிவம் உள்ள இலைகள் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். ஒரு விதை தாவரம் தான் அது. அதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லையில்லாத அடங்கி போயிட்டுருக்குது. அதுக்கு தெரு அடைகின்னு பேர். அது தெருவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், குப்பை மேட்டுகளில் பார்த்தா நிறைய இருக்கும். அது கலைச்செடியாக தான் இப்போ நாம் நினச்சிட்டு வராங்க இப்போ இருக்கக்கூடிய மக்கள். இது அபூர்வமான காய சித்தி பெற்ற மூலிகை. இந்த மூலிகையில் வந்து உடலில் வந்து காய சித்தி பெறக்கூடிய வாய்ப்பை சித்தர்கள் அன்று கூறியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி மருத்துவ குணமாக நம்ம பயன்படுத்தணும், இதை எந்த முறையில் பயன்படுத்தினோம்னா நமக்கு உடலுக்கு அன்பது நல்ல ஆரோக்கியத்தை தரும்ன்றதுனால அன்பது மருத்துவ குணத்தில் அடங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்பது வளர இயல்புன்னு பார்த்தோம் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ குணம்னு பார்க்கும்போதுன்னா இது தேள் கொட்டு விஷம், அன்பது பூரான் விஷம், அன்பது சூரிய சிறங்கு படை போன்ற எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த உள்ளது. இதை எந்த மாதிரியே இதை வந்து இந்த இலையை வந்து நம்ம எந்த மாதிரி செய்தோம்னா அன்பதை இது இப்போ சாப்பிட்டோம்னா இது வந்து பலன் தரும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த குப்பாமேனி இலையை அன்பதை நல்லா தூள் பண்ணி அன்பது படுக்கை புண் மேலே தூவி அன்பது இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் லேசாக எண்ணெய் தடவி வந்தோம்னா அந்த படுக்கை புண் ஆறிடும். ரெண்டாவது தேள் கொட்டி இடத்துல வந்து கொஞ்சம் சுண்ணாம்பும் இந்த இலையை நம்ம அரைச்சி அன்பது தேய்ச்சோம்னா தேள் கொட்டி இடம், பூரான் கடித்த இடம், அன்பது படை உள்ள இடம் எல்லாமே குணமாகும். இந்த இலையை வந்து நல்லா கசக்கி சாறு ஒரு அவிச்சு எடுத்து ஒரு 2 சிட்டிக்கு உப்பு போட்டு அந்த மூக்கில் வந்து நசி விட்டோம்னா பைத்தியம் வந்து குணமாகும். இந்த இலையும் கூட அன்பது கொட்டை கரந்த அன்பது பல மூலிகைகளை ஒன்று சேர்த்து அன்பது டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு வந்து எல்லா விதமான 4,448 விதமான வியாதிகளை குணமாக்க வல்ல ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை வந்து நாம் எப்படி வந்து நம்ம நடலாம், அன்பது நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம், அன்பது வந்து பாக்கெட்டு மூலியமாக இதில் பாக்கெட்டில் போட்டு அன்பது வளர்க்கலாம். இது உறுதியால் தாவரமாக இருந்தாலும் காற்று மூலியமாக தான் இது வந்து பரவக்கூடிய இனம். அன்பது இது வந்து எல்லா இடத்துலையுமே அன்பது வளர்ச்சி அடையக்கூடிய இனம். ஆனால் இதை நம்ம மருத்துவ குணமாக பயன்படுத்தி இதை வந்து 4 பேருக்கு நம்ம வந்து வரக்கூடிய சந்தையினர்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லி வந்தோம்னா இந்த மூலிகை வந்து அற்புதமான மூலிகை, காய் சக்தி பெற்ற மூலிகை, அன்பு இது வந்து தங்க சத்து உள்ள மூலிகை, அதனால் வந்து உடல் மேனி வந்து பளபளக்கும், அன்பு நோய்கள் அற்றுப்போகும். இதை வந்து எந்த மாதிரியான முறையிலையும் நம்ம சாப்பிடலாம். அன்பது இதை வந்து வெறும் அன்பது இலையை நம்ம சூர்ணமாக்கி இதில் வந்து கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தேய்ச்சி அன்பு நெஞ்சில் தடவிட்டோம்னா சளிகள் அளந்துடும். அதில் வந்து இது வாதத்தை போக்கும், சளியை போக்கும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பலவிதமான கிருமிகளை வந்து ஒழிக்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த மூலிகையை வந்து நம்ம இனம் கண்டு இதை எப்படி வந்து முறைப்படுத்தணும்னாக்கா நம்ம மேலும் மேலும் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்ன்ற அன்பத அமைப்பை வந்து நம்ம பார்த்தோம். இனிமேல் பட்டு வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சந்தையினருக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லணும். இதை வந்து நம்ம எல்லா தோட்டங்கள்லையும் நம்ம வளர்க்கணும், அதை வளர்த்து நம்ம பயன்பெறணும். பாரம்பரியம் மிக்க மூலிகை பாரம்பரியம் மிக்க மூலிகள் வந்து மாறாமல் நம்ம பாதுகாத்து வரணும்.
அன்பாய் மறுபடியும் இதை வந்து அடுத்த முறையில் அன்பது நாளைக்கு வரக்கூடிய பூவாளி நிகழ்ச்சியில் இன்னொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.